இன்னும் என்ன யோசனை? உன்னுடைய நல்ல பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்க சொன்னதை கேட்டதும் ஒரு சாதாரண அண்ணனா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா பொறுப்புள்ள அண்ணனா இருந்த சிந்திச்சு பார்த்தா இது சரியா வராதுங்க. என்னப்பா இது, நல்ல வாய்ப்பு தேடி வந்திருக்கு, அதுக்காக பெருமைப்படாம இப்படி பிடிவாதம் பண்றியே. ஐயா, கோயில் இருக்க படிக்கல தொட்டு கும்பிட்டு தான் ஏறி மிதிச்சு போறோம். அதுக்காக படிக்கல எப்படிங்க சந்தோஷப்பட முடியும்? உயிலுக்காக வரப்போற உறவை நினைச்சு எப்படிங்க பெருமைப்பட முடியும்? அதனால்தான் அந்த வீட்டுக்கும் தங்க மருமகளா வந்துட்டா நியாயமான மதிப்பும் உரிமையும் வந்துடும் இல்லையா? மருமகளா வாழ்ந்தா மட்டும் போதுமா? என் தங்கச்சி நல்ல மனைவியாவும் வாழ வேணாமா? அதுதான் சின்ன முதலாளி மனைவியா ஏத்துக்கிறதா சம்மதம் கொடுத்துட்டாரே. மனப்பூர்வமா ஏத்துக்குவாரா? ஐயா, பள்ளிவாசல இருக்கிற வரைக்கும் தான் புறாவோட உயிருக்கு உத்தரவாதம். அதுவே கசாப்பு கடைக்கார வீட்டுக்கு போயிட்டா அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? உன் சந்தேகம் நியாயமானதான். தெய்வமாயிட்ட ராமலிங்கம், எங்கிட்ட வச்சிருந்த நம்பிக்கையின் பேரில் ஆணையிட்டு சொல்றேன், இதுக்கு நான் உத்தரவாதம். போதுமா? ஐயா, இனிமேல் பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லைங்க, என் தங்கச்சி தான். தங்கச்சி, அவசரப்பட்டு உன் முடிவை சொல்லிடாதம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுமா, தைரியமா சொல்லுமா. எப்படிங்க ஐயா சொல்ல சொல்றீங்க? எறும்புக்கு கொட்டாங்கச்சி தண்ணியே கடல் மாதிரி, அதையே கடல்ல தூக்கி போட்டா கரை வந்து சேருங்களா? இப்ப நானும் அந்த நிலைமையிலதான் இருக்கேன். கடல்ல போட்டாலும் நீ கட்டுமரமா மாறுவேமா, அந்த சாமர்த்தியம் உனக்கு இருக்குங்கிறதான் ராமலிங்கத்தினுடைய கணக்கு. அதனால்தான் இந்த சொத்துக்கள்லாம் உன்னை வாரிசு ஆக்கிட்டு போயிருக்காரு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டாமா? அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ண போறியா இல்லையா? நான் செத்து போன ராமலிங்கமா நின்னு கேக்குறேமா? காப்பாத்துறேன் அவர் நம்பிக்கைய, நான் காப்பாத்துறேன். தங்கச்சி, தங்கச்சியா உனக்கு எத்தனை நாளைக்கு பாரமா இருக்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்தருக்கு நான் தாரமா போக வேண்டியவதானே? அண்ணே, பெரியவர் விருப்பப்படி நிழல் தர மரமாகற, முடியலன்னா உருமாயிடுற. என்ன சித்தப்பா, பிரங்கால் பண்ணி வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? என்ன தம்பி, எங்கிட்ட சொல்லிட்டு போனதெல்லாம் மறந்துட்டீங்களா? காக்காய கல்யாணம் பண்ணிக்க கண்டிஷன் போட்டியே மறந்துட்டியா? ஓ, அந்த விஷயமா? காக்காவ குயில மாத்திரம் சொன்னீங்களா? என்ன ஆனா அந்த ராக்காய்? இப்ப அந்த அம்மா ராக்காய் இல்லப்பா, பானு ரேகா. பானு ரேகா? Thank you.
எங்க அப்பாவோட பெருமையே இப்பதான் புரியுது. அவர் ஒரு ஜீனியஸ். ரியலா சொன்னா விதைக்கும் விருட்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் உன்னோட வளர்ச்சி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சைலண்டா இருக்க வெக்கமா? என் மனசு குளிரும்படி ஏதாவது பேசு. ஐஸ். யூ நாட்டி கேர்ல். என்ன நர்வஸா இருக்க? கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசலாமா? தலையாட்டின எப்படி? ஆமா, நீ செய்வமா அசைவமா? நான் செய்வோம். செய்வமா? செய்வமா அசைவமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கசாப்பு கடையில தொங்குற ஆட்டை பார்த்து கண்ணுல தண்ணி வந்தா செய்வோம், நாக்குல தண்ணி வந்தா அசைவோம். வேலை நிறுத்தமா இல்லாம நடக்கிற தொழில் எது? பிள்ளை பெறது. சாதனையில வேதனை எது? அப்பா ஆகிறது. வேதனையில சாதனை? அம்மா ஆகிறது. பியூட்டிஃபுல். என்னைய அசைத்துட்டியே. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு புது பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் சொல்லு. புது படத்தை பாக்குற துடிப்பு இருக்கும். உள்ள வந்ததோ சீக்கிரம் ஆரம்பிக்காதானே ஏக்கம் வரும். அப்புறம் அந்த சமயத்துல விளம்பரத்தை போட்டு கழுத்த இருக்கிற மாதிரி வீணா பேசியே காலத்தை கடத்தினா எரிச்சல் வரும். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் புருஷனோட கை படாதான்னு ஏங்குற நேரம் இது. எனக்கு கண்ணு சொருகுது, நான் தூங்க போறேன். வெளிச்சம் இருந்தா எனக்கு பிடிக்காது. அணைங்க. ஐயோ, லைட் அணைங்க. அதுக்குள்ள இதுல ஒரு கையெழுத்து போடு. காலையில போடுறேன். இல்ல டார்லிங், இப்பவே போடு ப்ளீஸ். இந்த சொத்துக்கு சொந்தக்காரி நான் இல்ல. பாதுகாக்க வந்தவதா? எனக்குன்னு எந்த உரிமையும் இல்ல. நியாயமா இது என் ப்ராப்பர்ட்டி, எனக்கு சேர வேண்டிய தெரியுமா? பின்ன ஏன் உங்க அப்பா உங்களுக்கு எழுதி வைக்கல? அந்த ஆளு ஒரு பைத்தியம். பைத்தியம் இல்லீங்க, சொத்துக்களை பாதுகாக்கிற பக்கம் உங்களுக்கு இல்லன்னு நினைச்சாரு, அவ்வளவுதான். ஏய், என்ன இன்சல்ட் பண்றியா? எங்க சித்தப்பா கையெழுத்து வாங்க சொல்லிருக்காரு, போட போறியா இல்லையா? வேகாத செங்கல்ல வச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு உங்க சித்தப்பா. அது முடியாதுன்னு போய் சொல்லுங்க. Damn it. எனக்கு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுவியோ அன்னைக்குதான் உனக்கு இந்த பெட்ல இடம் கிடைக்கும். Get out. ப்ளீஸ் வேண்டாங்க. இந்த நிலைமையில நான் வெளியில போனா எனக்கு எவ்வளவு நினைப்பாங்க? நினைக்கட்டுமே. வேண்டாங்க, இங்கே ஒரு மூலையில படுத்துக்கிறேன். இப்ப வெளியே போறே இல்லையா? ப்ளீஸ் வேண்டாங்க. போக மாட்டேன். டேய் பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவளை அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறா? ஏன் தலைவர, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும், அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் கேஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமாடா. பழகுங்க. பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் ஓஸ்ட், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவர், ரெண்டே ரெண்டு கேள்விகளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தான், பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க. நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது? நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்ன நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க. நான் மறந்துக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும்.
என்ன பார்த்த பொம்பளையா தெரியலையா? அதனால்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போதே, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கியா? காதலா? அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணிய நான் நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புனு பிடிக்கிறா. இப்ப நீ என்ன செய்வ? என்ன செய்வ? என் பொண்ண கைய பிடிச்சிருந்துட்டாலே வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே வாங்க ஐயா, ஐயா பெருசு வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருந்தா? கடைவில் இருக்கிற நீ வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரு ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து. என்ன மாட்டி விட்டு மத்தியசம் பண்ண வந்திருக்கியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு பதில் சொல்றது? கைய புடிச்சு இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மாறா, யார பாத்துற? சரிடா மாமா, தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கண்ணே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியில நடமாட முடியாது. வாடா. மாட்டேன். வாடா, வந்து அடிப்பிய. அடிக்க மாட்டேன். வா, அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாத. புடி தலைவரே, வேணாம். ஓடாத ஓடாத, கல்லெடுக்க முடியாத, கல்லெடுக்காத. ஐயா பண்ணி வருது, அந்த பக்கமா நாயை ஊத்துங்க. பசித்தெரு, தனித்தெரு, விழித்தெரு, எழுமின் விழிமின், கருதிய காரியம் கைகூடும் வரை சலியாது உழைமின், வீரத்தில் விவேகம் வேண்டும், விவேகத்தில் வீரம் வேண்டும். பன்னீர், பன்னீர். அட ஏமா, நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்க, அதான் வந்துகிட்டு இருக்கல. நான் நினைச்சா உன்னை இந்த நிமிஷமே வேலையில இருந்து வெளியே அனுப்ப முடியும், ஆனா உனக்கு பிறந்த அந்த அஞ்சு பொண்ணுகளை நினைச்சுதா உன்னை சும்மா விடுற. அதெல்லாம் வேண்டாம். மேடம் நே கூப்பிடு, நாளையில இருந்து சுத்தமா டிரஸ் பண்ணிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். என்ன டிரஸ் இது? ஜூடி நேரத்துல யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளவு பெட்ரோல் செலவாகுதுன்னு எனக்கு கணக்கு கொடுத்தாகணும். என்ன புரியுதா? மாமா இங்க வாங்க. என்ன கேள்வி கேட்க போறோம்? இங்க தானே உங்களுக்கு மருமக, ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர். என்ன நீங்க ஆபீஸ்க்கு எதுல போறீங்க? புரியுதா? சரி, ஒரு மணிக்கு சாப்பாடு, அஞ்சு மணிக்கு லைட் டிஃபன்,
நைட் 8 மணிக்கு சாப்பாடு. இந்த நேரம் தவிர யாராவது வந்தா சாப்பாடு கிடையாது. முத முதல்ல எம்டியா பொறுப்பேற்க போற, விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு நல்ல திருப்பத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிற. என்ன வாழ்த்துங்க. கால விழுந்தவங்களை ஆசீர்வாதம் பண்றதா பெருந்தன்மை. நீங்க காட்டுற ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஆபீஸ்ல காட்டாத, அப்புறம் ஸ்ட்ரைக்னு சொல்லி பூட்டிட்டு போயிடுவாங்க. என் புள்ள நினைச்சா நான் வில்லா மாறுவேன். குட் மார்னிங் மேடம். ஐயா, என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசம் உள்ள வேலைக்காரி ராக்கா. இதா ஒரு சந்தேகம், பெரியவர் உட்கார்ந்திருந்த சேர ஏன் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் உபயோகப்படுத்தினத இன்னொருத்தர் யூஸ் பண்ண பிடிக்காது. நான் கூட அப்படித்தான். நான் அந்த நோக்கத்தில் எடுத்து வைக்கல. சரி, ராமாயணத்துல உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? ராமாயணம்னா உடனே இந்த காலத்துல பிராந்தி விஸ்கி மாதிரி. அந்த காலத்துல ராவண சோமபானம் சுறாபானம் குடிச்சிருக்கான். இந்த காலத்துல அப்படி சுத்தமா கிடைக்கிறதே இல்ல. உங்களுக்கு சார், ராமருக்கு பதிலா அவருடைய பாதுகை கொண்டு வந்து வச்சு ஆட்சி செஞ்சானே பரதன், அந்த ஞாபகம் தான் வருது. யூ ஆர் கரெக்ட். அன்னைக்கு அந்த பரத பாதுகைக்கு கொடுத்த மதிப்ப நான் இந்த சேருக்கு கொடுக்க நினைக்கிறேன். ஏன்னா பெரியவர் உட்கார்ந்திருந்த இந்த சேர்ல வேற யாருமே உட்கார தகுதி இல்லைங்கிறது என் அபிப்பிராயம். இந்த ரூம கூட்டி பெருக்கிட்டு இருந்தாலே ஒரு வேலைக்காரி, அவளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க? உங்களை தான் 500 ரூபாய். ஓச்சல்ல 750 போட்டிருக்கு. உங்களை தான் 500 ரூபாய் கொடுப்போம், 750 ரூபாய்க்கு எழுதி வாங்கிக்குவோம். என்ன சார் இது, கொடுப்போம் வாங்கிப்போம்னு பொதுவா சொல்றீங்க, கொடுத்தேன் வாங்கிப்பேன்னு சிங்கிளா சொல்லுங்க. மிஸ்டர் பஞ்சாப் கேசன் சார். எஸ் மேடம். கம்ப்ளீட் அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணுங்க, இன்னும் என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரு சிங்கத்தை உருவாக்கிட்டு அத நாயா மாற சொன்ன முடியிற காரியமா? நீ நல்லவ மாதிரி நடந்துகிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு உதவிக்கிறிய, அதுதான் ராஜதந்திரம். நீங்களும் நானும் ஒண்ணுன்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டா என்கிட்ட சகஜமா பேச மாட்டான், அப்புறம் அவ என்ன பண்றாங்கிறது நமக்கு தெரியாமலேயே போயிடும். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துகிட்டேன். அது சரி, பறவைக்கு வந்தது ஆபீஸ் நிர்வாகத்தை பாப்பாளா, ஏன் சரித்திரத்தையே கலர்றாளே? போற போக்க பார்த்தா உங்க பதவிக்கே ஆபத்து வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன். என்னை யாரும் அசைக்க முடியாது. இந்த மாதிரி பதவிக்கு வந்து ஆடுனவங்களையும் பார்த்திருக்கேன், ஆடுனதுக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாம போனவங்களையும் பார்த்திருக்கேன். இந்த விஸ்வநாதன் நினைச்சானா ஆக்கவும் முடியும் தூக்கவும் முடியும். கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறேன்னு சொல்லுவாங்களே, அதை பார்த்திருக்கியா? நேரில் காட்டுறேன்.